வரவே வராது இல்லையா. நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்த இன்னவேட்டிவா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா பேக்கரியும். அப்படி பேக்கரின்னு மட்டும் கிடையாது, எல்லா பிசினஸும். மேபி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த சிக்கன் KFC அதெல்லாம் சின்னதா ஒரு விதத்துல சாப்பிட்டது. Red pepper, many things. Everything started with a small thing only, small seed. Why I say bell pepper is, he was my student in Chennai Business School. Okay. He is now a successful entrepreneur, running 4 shops in Chennai itself, bell pepper. Now he is a successful entrepreneur. Yeah, everything has an attitude. இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்தை எப்படி பெருசா பண்றது, பெருசா பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உங்க மனசுல எப்பவுமே நினைக்கணும். ஒன்னு, இதை வச்சு நான் எப்படி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். பணத்தை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கவே கூடாது. எந்த பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யூ ஷுட் நாட் லுக் ஃபார் மணி, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஹவு டு ஐ சாட்டிஸ்ஃபை மை கஸ்டமர். ஸோ யூ ஹாவ் டு ரிவ்யூ. ஒரு 10 பேர் உங்ககிட்ட வந்தாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கோம், நாங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணலான் இருக்கோம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா 2 ரூபீஸ் இல்லை 5 ரூபீஸ் போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும் உங்களோட கஸ்டமரை. What is called customer creation and retention. Customer எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் அவங்க எப்படி ஹோல்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டன்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 10 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 10 பேர் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நதிங் இஸ் as powerful as word of mouth. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் word of mouth. எல்லா பிசினஸும் அப்படி ஆரம்பிச்சது தான், வாய்வழி செய்திகள் தான். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல அப்படி பண்ணும்போது ஒரு 10 நாள் என்ன ஆகும்னா, அந்த இளமையை குடிக்கிற அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கோ அந்த ஒரு ஹெல்த்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி அவங்க கிட்ட பேசணும், இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு அவங்கள உணர வைக்கணும். அவங்கள உணர வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் கஸ்டமர்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னு சொன்னால், யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஓகே, ஐ விஷ் யூ